சங்கரோட இயக்கத்தில் ரஜினிகாந்த், அக்ஷய்குமார் உள்ளிட்டோர் நடித்து பிரம்மாண்டமாக வெளிவந்திருக்கிற திரைப்படம் தான் 2.0. இயக்குனர் சங்கரோட இயக்கத்தில் ரஜினிகாந்த், ஐஸ்வர்யா ராயோடைய நடிப்பில் கடந்த 2010 வெளியான திரைப்படம் தான் எந்திரன். மிகப்பெரிய பொருட்செலவில் உருவாக்கப்பட்ட இந்த திரைப்படம் வசூல் ரீதியாகவும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுச்சு. இந்த படத்தை தொடர்ந்து தான் இப்போ 2.0 படம் எடுக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய் பொருட்செலவில் சன் பிக்சர்ஸ் உடைய கலாநிதி மாறன் அந்த படத்தை தயாரிச்சிருந்தார். இயக்குனர் சங்கர் ரஜினியை வச்சு எந்திரன் படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நடிகர் கமல்ஹாசனை வச்சு இந்த படத்தை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. அதுக்காக ஒரு போட்டோஷூட்டும் நடத்தப்பட்டிருக்கு. அதுல கமல்ஹாசனுக்கு ஜோடியா ப்ரீத்தி ஜிந்தா நடிச்சிருக்காங்க. ஆனா ஒரு சில காரணங்களால அந்த படம் பாதியிலேயே தடைப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஷாருக்கானை வச்சு சங்கர் இந்த படத்தை எடுக்க முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனா அதுவும் நடக்கல. இறுதியா தான் ரஜினியை வச்சு அந்த படத்தை எடுத்திருக்காரு. எந்திரன் படத்தில் கமல்ஹாசன் அண்ட் ப்ரீத்தி ஜிந்தா ரெண்டு பேர் தான் நடிச்சிருக்கணும். டெக்னோ த்ரில்லராக வெளிவந்த இந்த படத்துக்கான ஒரு ஃபோட்டோஷூட் கமல்ஹாசன் ப்ரீத்தி ஜிந்தாவை வச்சு கூட எடுத்திருந்திருக்காங்க. 2001 இதுக்கான பேச்சை அடிப்பட ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் அந்த நேரத்தில் பிஸியாக இருந்த கமல் எந்திரன் படத்துக்கு சரியான முறையில் தேதிகளை ஒதுக்கலை. இந்த கான்ஃப்ளிக்ட்டுக்கு அப்புறமா தான் பாய்ஸ் பட வேலைகளை ஆரம்பிச்சிட்டாரு சங்கர். எந்திரன் படத்தில் ரஜினி, ஐஸ்வர்யா ராய்க்கு பதிலாக கமல், ப்ரீத்தி ஜிந்தா நடிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும்? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள்.